கிருத்திகா, நான் இருக்கிறது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருக்க அரிச்சமுனை. இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் பார்டர். ராமேஸ்வரம் சீரீஸ், நாங்க இப்ப இங்க இருக்கிறதே பாம்பன் பிரிட்ஜுக்கு கீழே. ராமநாதபுரம்ல இருக்கிற 60 இயர்ஸ் ஓல்டு ஜூனியர் குப்பனா, அதாவது இங்கே 60 இயர்ஸ் ஓல்டு இல்ல, இங்க 3 இயர்ஸா இருக்காங்க. பட் ஜூனியர் குப்பனாக்கு 60 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு, 61வது வருஷத்துல இருக்காங்க. ரொம்ப ஆடியோ நாய்ஸா இருக்கு, நம்ம உள்ள போய் பேசுவோம். இங்க ராமநாதபுரம்ல ஜூனியர் குப்பனா வந்து 3 இயர்ஸ், அதாவது 3rd இயர்ல இருக்காங்க. ஜூனியர் குப்பனாக்கு 60 இயர்ஸ் ஓல்டு ஆகுதான், இது 61வது வருஷம். ஜூனியர் குப்பனா எங்க இருக்கு அப்படின்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட், ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. டி சினிமாஸ்ல படம் பார்த்துட்டு வந்தீங்க, டிக்கெட் காமிச்சீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வேற இருக்கான். இப்ப என்னெல்லாம் அங்க ஸ்பெஷல்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காஸ்டியூம் ஸ்பான்சர் பை கிளாம் டால் தான், கஸ்டமைஸ்டு காஸ்டியூம். அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. ஜூனியர் குப்பனால பிரியாணி தான் ஃபேமஸ். ஸோ பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். ஜூனியர் குப்பனா ராமநாதபுரம்ல இருக்கு. இங்க இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் கிட்டே உட்கார முடியும். இந்த சைடு வந்து சோஃபா சீட்டிங் கிடையாது, ஒரு நாலு பேராக வந்தீங்கன்னா உட்காரலாம். அங்கே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உட்காடுற மாதிரி சோஃபா சீட்டிங் சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு படம் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பாட்சா நாயகன் ஆடுகளம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் 96 இருக்குது. நான் மறந்து இங்கே தான் 96ன்ட்டேன். இப்படி வந்தீங்கன்னா கண்ணதாசன் சாரோட ஃபோட்டோ சியான், அப்புறம் 96. நம்ம உட்கார போகிற இடத்துல இளையராஜா இருக்காங்க. சீட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மியூசிக், அப்படியே மியூசிக் ஜாம்பவான்களோட ஃபோட்டோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப குனிஞ்சு கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேணாம், அப்படி பின்னாடியே சாஞ்சிக்கிட்டே தப்பலங்கள் போட்டோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி சாஞ்சிக்கிட்டே கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஹைட்டு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னெல்லாம் சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே சானிடைசர் இருக்குது, எல்லாருமே தலைக்கு கேப் போட்டிருக்காங்க, ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரொம்பவே க்ளீனாகவே இருக்குது. உள்ள கிச்சனுமே பார்த்தேன், க்ளீனாக தான் இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூனியர் குப்பனா சாப்பாடு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் ராமநாதபுரமில் முக்கியமாக மறந்துட்டேன் பாருங்கள். ராமநாதபுரம் ஜூனியர் குப்பனாக ஏன் சூஸ் பண்ணேன், சென்னையில் இல்லாததா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் சூஸ் பண்ணேன்னா, கல்யாணம் கலைக்கு இங்கே தான் நடந்தது. அப்போது நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ டேஸ்ட் எனக்கு பிடிச்சி போச்சு, நம்ம ஏன் ரிவ்யூவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரிவ்யூவும் பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சாப்பாட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும் நிறையா தெரிஞ்சது. அதனால் பிரியாணி ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுட்டாங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பிரியாணிலே வந்து 3 வெரைட்டி இருக்குது. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி, அப்படி சீரக சம்பா மட்டன் பிரியாணி, இங்கே கோலா உருண்டை, பெரி பெரி சிக்கன். இது வந்து பிரியாணிக்கான காம்போ. இதில் வந்து கறிக்குழம்பு இருக்குது, கேசரி இருக்குது, ரைத்தா இருக்குது, முட்டை இருக்குது. முட்டையோட தான் பிரியாணி. பரோட்டா சொல்லிட்டேன்னா, அப்படியே அங்கே ஜம்ப்ளிக்காக பண்ணிங்கன்னா பாயசம் கேரட் அல்வா, பள்ளிப்பாளையம் சிக்கன், மதுரை மட்டன், சிக்கன் லாலிபப், சிக்கன் சுக்கா, இது வந்து குன்னூர் சிக்கன், இது வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம் மட்டன், டொமேட்டோ சிக்கன், கோவை சிக்கன், மட்டன் நல்லி, வஞ்சரம், அப்புறம் எறா முட்டை தொக்கு கிரேவி இல்லை பரட்டல் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி முதல்ல இலையில் தட்டிக்கலாம். முந்திரி பருப்புலாம் போட்டு சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்பு இருக்க சைடாக எடுத்து போட்டுக்கிறேன். அங்கே இருக்குது கோலா உருண்டை, செம்ம சாஃப்ட் கோலா உருண்டை, கொஞ்சம் லைட் அவுட்லேயே மொறுமொறும் இருக்குது, ஆனால் உள்ள செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒருவேளை நான் காலிலேருந்து எதுவும் சாப்பிடாதனால காரமாக இருக்கும், இல்லையே காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் காரம்தான் ஆனால் நல்லாயிருக்கு. பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே இந்த தேங்காய் சில்லு போடுறது தான் ஃபேமஸு. தேங்காய் சில்லு நிறையா போட்டிருக்காங்க. இங்கே வந்து எண்ணெயே போடாமல் பள்ளிப்பாளையம் சிக்கன் தேங்காய் சில்லு போட்டு சமைச்சிருக்காங்களாம். ஓ, இப்போ தான் ஒரு கண்டென்ட் சொன்னாங்க என்னென்னா,
ஜூனியர் குப்பனால தான் ஃபஸ்ட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனே வந்துச்சான். அப்புறம் தான் மற்ற ஊருக்கெல்லாம் போயிருக்கு, மற்ற இடத்துக்கெல்லாம் போயிருக்கு. தேங்காய் சில்லோடய சேர்த்து சாப்பிடுவோம். கொஞ்சம் காரம், ஆனால் அந்த தேங்காயோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு, ருசி ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கா, சூப்பராக இருக்கு. காஞ்ச மிளகாய், தேங்காய் சில்லு, மட்ட சிக்கனோட மசாலா, அவ்வளோதான். வாய்க்கு வாய் வந்து ஆனால் தேங்காய் சில்லோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். மட்டன் பள்ளிப்பாளையம் தந்துருக்காங்க, நான் இது வரைக்கும் மட்டன் பள்ளிப்பாளையம் சாப்பிட்டதே இல்லை, சிக்கன் தான் சாப்பிட்ருக்காங்க. ஐயோ காஞ்ச மிளகாவோட வருதே. ஜென்ரலாகவே மட்டனில் வந்து தேங்காய் சேர்த்தா அது ஒரு சூப்பர் டேஸ்ட் வரும், இதுவுமே நல்லாயிருக்கு. மட்டன் செம்ம சாஃப்ட்டு, ரொம்ப பெரிய பீஸ் இல்லைனாலும் ஒரு 10-12 பீஸ் தாராளமாக இருக்குது. ஃபேமிலியாக வரீங்கன்னா 2 ஆர்டர் பண்ணும். கொஞ்சம் காரம்தான், காஞ்ச மிளகாய் காரம், அதுக்கு தான் காரமாக இருக்கும்போது இந்த தேங்காய் சில்லி சாப்பிடணும், காரம் கம்மியாக இருக்கும். சிக்கன் லாலிபப், ஆக்சுவலாக பிரியாணியோடு சாப்பிட்லான்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. ஏய் பெரிய பெரிய சிக்கன் வேறு இருக்குது, இது வித்து போனு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஆயிலில். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும், செம்ம டீப் ஃப்ரை, நல்லா ஊறி இருக்கு மசாலா. அடுத்து பெரிய பெரிய சிக்கன், அப்பா தக்காளின்னு போட்டுருக்காங்களோ, மைனஸ் தொட்டு சாப்பிட்ருவோம், கொஞ்சம் காரமாக இருக்குது. காரம் வந்து கொஞ்சம் சட்டில் ஆயிடுச்சு. பெரி பெரி சிக்கன் ராமநாதபுரம்லையும் கிடைக்குது. இந்த பெரி பெரி சிக்கன், சிக்கன் 65, அப்புறம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ப்ரான் சாப்பிடுவோம், ஒரே சிக்கனாக சாப்பிட்ணுருக்குமா, இப்போ ப்ரான் சாப்பிடுவோம், அடுத்து மட்டன் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடுவோம். இந்த முட்டை ப்ரான்னு எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வருது, யாருக்கு என்ன ஞாபகம் வருது இந்த சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போய் குக் பண்ண ஒரு ஸ்பாட்டு, அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில், கோட்டை காட்டில் முட்டை ப்ரான் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து பொரியல் மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கு, அதே டேஸ்ட்டு தான்டா. இவங்க கொஞ்சம் அப்படியே வெங்காயம்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க, அவங்க வெங்காயம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு பெரட்டி எடுத்தாங்க நம்ம அக்கா. இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த முட்டையும் ப்ரானும் சேர்த்து சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் அங்கே தான் எனக்கு தெரியும். இதுவும் அப்படி தூளாக இருக்குது, இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையுமே நான் வந்து முட்டை ப்ரான் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் ஜூனியர் குப்பனால் சாப்பிட்ருக்கேன், சூப்பர் அருமை. எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் குப்பனா ஃபேன் இருக்காங்க, அவங்க பேர் அன்பு, புதிய தலைமையில் வேலை செய்யும்போது எப்போ ட்ரீட் கேட்டாலும் ஜூனியர் குப்பனால் தான் ட்ரீட் தருவாங்க சென்னையில். அந்த மாதிரி நிறைய பேர் ஜூனியர் குப்பனாக்குனே ஃபேன்ஸ் இருப்பீங்க, அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த முட்டை ப்ரான் அடி தூள் இது வரைக்கும் சாப்பிட்டதிலே கிளாஸாக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். குன்னூர், கோவை, மதுரை, பள்ளிப்பாளையம் அப்படின்னு எல்லா ஊர் சாப்பாடும் இங்கே இருக்குது. பள்ளிப்பாளையம் கூட கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் இருக்கா, ஈரோடு பக்கத்துலையா, ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர் சாப்பாடுமே ஜூனியர் குப்பனால் கிடைக்கும். இப்போ நம்ம சாப்பிட போகிறது மதுரை மட்டன், அந்த சிக்கனை வந்து பரோட்டாக்கு போட்டுக்கலாம். மதுரை மட்டன் இதுலேயுமே தேங்காய் சில்லி போட்டிருக்காங்க, ஓ காரத்தை வந்து இவங்க செம்மையாக மெயின்டைன் பண்ண வைக்கிறாங்கப்பா. கொஞ்சம் செமி கிரேவி, இது வந்து பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், தோசைக்குள்ள நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே காஞ்ச மிளகாய், தேங்காய் சில்லி, இதை நம்ம பரோட்டா தூடு சாப்பிடுவோம், செம்மையாக இருக்குதும் தேங்காய் சொல்ல முந்திரியா. இதுலேயுமே ரொம்ப ஸ்மால் பீசஸ் தான், ஆனால் ஒரு 15 பீசஸ் இருக்கும், ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேர் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 2 ஆர்டர் பண்ணுவோம். அடுத்து இந்த டொமேட்டோ சிக்கன் நல்லாயிருக்கும்னு இந்த அண்ணா சொன்னாங்க, அப்படியே லெக் பீஸஸ் சாப்பிட்றனால சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். சின்ன பீஸே பெரிய பீஸாக இருக்குது, 3 பீஸ் வச்சுருக்காங்க டொமேட்டோ சிக்கனில், ஒன்லி லெக் பீஸ், 3 லெக் பீஸ் வச்சுக்கிறாங்க. அந்த லெக் பீஸ் மாதிரி லெக் பீஸே ஒன்று, நம்ம தொடை பீஸு மற்றது ரெண்டும். தகாளி அரைச்சி போட்டு செஞ்சுருவாங்க, இதுமே நம்ம எங்கேயும் சாப்பிட்றதில்ல, நல்லாது. இங்கே இருங்க அந்த கிரேவியோடு சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் சரியான காரம், இந்த காரம் இந்த தக்காளி சிக்கனுக்கு ஆக்சுவலாக கம்மியாயிடுச்சு. எனக்கு ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் புளிப்பாக சிக்கன் ஜூஸியாக இருக்குது,
ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் மட்டன் வந்து ரொம்ப காரமாக, அந்த காரம் அப்படியே என் தொண்டையிலே இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து கேரட் அல்வா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிடுவோம். காரம் தாங்கலை, இப்போதான் என் நாக்கு எனக்கு காப்பாத்துச்சு. கேரட் அல்வா சூப்பர். ஜென்ரலாக கேரட் அல்வா ரொம்ப திக்காக இருக்கும்னா இங்கே கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே டாப்பில் இருக்கிறது வந்து முட்டையரா, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் மட்டன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் சூப்பர் டூப்பராக இருந்தது. இப்போ ரீசெண்டாக சாப்பிட்ட இந்த டொமேட்டோ சிக்கன் கூட நல்லாயிருக்கு. ஆனால் டாப் கிளாஸில் இருக்கிறது வந்து முட்டையரா சிக்கன் சுக்கா பெப்பர் நினைக்கிறேன். திரும்பி காரப்போகுது. அருமை. இதில் ஒரு டேஸ்ட் இருக்கு, என்ன தெரியுமா? நான் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டேன். நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப சாட்டை பண்ணாம லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கேரமலைஸ் மாதிரி இருக்கா, அது சூப்பராக இருக்கு. காரிடுமோ நினச்சி பயந்துட்டே இருந்தேன். இங்கே பாருங்களேன், காட்டவா, இந்த வெங்காயம் அப்படி இருக்கா, கேரமலைஸ்டாக இருக்கா. அதனால் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப காரம் தெரியல. மட்டன்னா பிரியாணி வேறு ஆறிட்டுருக்கு, மட்டன் நல்லி வேறு வச்சுருந்தாங்களா, அதனால் மட்டன் நல்லி ரொம்ப நாள் வச்சுரு. மட்டன் நல்லி சாப்பிட்டு தொக்கோடு சாப்பிடுவோம். இந்த மசாலாவுமே சூப்பர். இந்த மசாலாவும் பெப்பர் சிக்கன் சிக்கன் சுக்கா மசாலாவும் அடி தூள், ரொம்ப காராம அந்த மட்டன் ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பெப்பர் சிக்கன் சுக்காவும் செம்ம ஜூஸியாக இருந்தது. மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசம். தொக்கோடு சேர்த்து சாப்பிடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த தொக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். எனக்கு இந்த ரெண்டு மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நேரமாக சீரக சம்பா பிரியாணி வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், கத்திரிக்காய் கிடையாதுங்க, இந்த கிரேவி தான். மட்டன் பிரியாணி அதுமாரி மனமாக சூப்பராக இருக்கு. என்ன கொஞ்சம் ஆறிப்போச்சு. இவங்களோட இந்த குழம்பு தான் ஸ்பெஷலே. அந்த குழம்போடு சேர்த்து பிரியாணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சீரக சம்பா பிரியாணி வேறு கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்ணும். இது வந்து பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் போடுறது சிக்கன் போடுற கண்டென்ட்லாம் இல்லை. சீரக சம்பா மட்டன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி அப்படியே சமைக்கிறாங்க. சைடில் தான் முட்டை சேர்த்தாச்சு, மட்டன் எடுத்தாச்சு, கிரேவி எடுத்தாச்சு, ரைத்தா எடுத்தாச்சு. நாட்டு க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடை கடை முடிக்கணும்னு நிறைய இருக்குது சாப்பிட. நிறையா நம்மளுக்கு வச்சாங்கன்னு தெரியல, அழகாக இருக்கட்டும்னு வச்சுருக்காங்களோ. கடைசியாக காரம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கான வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். பிரியாணியில் வந்து இந்த சைஸ் 4-5 பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால வேஸ்ட் பண்ண வேணாம், அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, அப்படியே ஷார்ட் கம்மி. அதனால் அவங்க சாப்பிட்ணுன்றதுக்காக நான் வச்சுட்டேன். அப்படியே டிக் பண்ணிடலாம் பார்க்காம. பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கும் அதே கிரேவி தான் சைட் டிஷ்ஷு. இந்த கிரேவி, அதுக்கப்புறம் வந்து கேசரி, ரைத்தா, முட்டை அவைலபிள் ஃபார் பிரியாணி. என்ன இருந்தாலும் சீரக சம்பா பிரியாணி தான் டாப்பாக இருக்கும்ல. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல லாங் கிரெயின் ரைஸு, ஆமாம் சீரக சம்பா தான் சூப்பர் டூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்து தான் இந்த பிளேஸு. நிறைய பேருக்கு சீரக சம்பா பிடிக்காதுல்ல, அவங்களாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா பாஸ்மதி ரைஸும் அவைலபிளாக இருக்கீங்க. ஆனால் ஜூனியர் குப்பனா ஃபேமஸ் ஃபார் சீரக சம்பா பிரியாணி தான், டாப்பாக இருக்கும். இங்கே வந்து லஞ்சுக்கு மீல்ஸுமே இருக்குது. அருண் வந்து அந்த லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே சாப்பிடும் போது மீல்ஸ் தான் சாப்பிட்டாங்க, நான்வெஜ் மீல்ஸ். அவன் வந்து ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிட்டேன், அருண் மட்டன் மீல்ஸ் சாப்பிட்டேன், மட்டன் மீல்ஸ் சாப்பிட்டாங்க. இங்கே வந்து வெஜ் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, மட்டன் மீல்ஸு அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இந்த மட்டன் ஃபிஷ்ஷு சிக்கனில் வந்து சைட் டிஷ் வந்து ஒரே ஒரு அந்த கண்டென்ட் வைப்பாங்க. நான்வெஜ் மீல்ஸ்னால் ஜென்ரலாக எல்லா குழம்பும் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சுமாராக சொல்லணும் அப்படின்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து 168, வெஜ் மீல்ஸ் வந்து 126. மற்றதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுவேன், நிச்சயமாக போடுவேன். நல்லா இருந்தது, அருமையாக இருக்குது. பட் ஆனால் சீரக சம்பா தான் சூப்பர் டூப்பராக இருக்குது. குன்னூர், குன்னூர் இது கோவை.
முந்திரி பருப்பு நினைச்சேன். நன்றி. இது பிச்சு போட நாட்டுக்கோழி. எல்லா இடத்துலையும் வஞ்சிரம் தானே சாப்பிட்றோம், இதெல்லாம் தான் ஸ்பெஷல். ஜூனியர் கூப்பனால ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, எல்லா மசாலாமே அடிதுள்ளா இருக்கு, மசாலா எல்லாமே அல்டிமேட். இப்போ அடுத்து வந்து கோவை சிக்கன் வித் கேஷ்யூ. ஏ, இதுலயும் தேங்காய் சில்லு இருக்குப்பா. கோவையில எல்லாமே தேங்காய் சில்லு போட்டு தான் சமைப்பாங்களா? நம்ம இன்னும் நம்ம கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சைடு போவே இல்லை, அதனாலதான் எனக்கு டவுட் வந்துச்சு. எல்லாத்துலயுமே தேங்காய் சில்லு போட்டிருக்காங்க, அதுதான் டேஸ்டே, அட்டகாசமா இருக்கு. தேங்காய் சில்லு போட்டு சமைச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேஷ்யூ வேற போட்டுறாங்களா, அந்த தேங்காய் சில்லோடு சேர்த்து சாப்பிடும் போது அருமையாக இருக்குது. பிச்சு போட்டு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி எலும்பு குத்துதே. பெரிய பீஸ் ஆகிடுச்சே, அப்படியே வயலை போட்டுருவா, ரொம்ப நேரம் மெல்ற மாதிரி இருக்கும். பிச்சு போட்டு நாட்டுக்கோழி எல்லாத்துலேயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக ஜூனியர் கூப்பனா வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஸ்டார்டர்ஸில் ப்ரான் முட்டைக்கு ஃபஸ்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் மட்டன் ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா சிக்கன் சாப்பிட்லாம். சிக்கன் எங்கள் பக்கத்தில் சாப்பிட்றோம், மட்டன் தான் சாப்பிட்றல, அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரேவியில் பிரியாணி ஆல்வேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் தான், அது வேறு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த குன்னூர் சிக்கனையும் கோவை சிக்கனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன கொடுத்தேன், அந்த தக்காளி சிக்கன் அருமையாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரையில் இது எல்லாமே இருக்குது, மற்றதெல்லாம் அடுத்தடுத்த பிளேசஸ் கோஸ் டூ. ஆமாம், பெரிய பெரிய சிக்கன்லாம் அதுக்கப்புறம் தான், அதெல்லாம் உங்களோட இஷ்டம். பட் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரையில் இது எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜூனியர் கூப்பனால் லஞ்ச் மட்டும்தான் இது பிரியாணி இது எல்லாமே கிடைக்கும். மீல்ஸ்லாம் அது வந்து மார்னிங் 11 டு ஒரு 4 o'clock வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 4 மணிக்கு வந்தீங்கன்னா பிரியாணி இருக்காது, மீல்ஸ் தான் கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் பிரியாணி வேணும்னா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெறும்னா டிஃபன் ஐட்டம்ஸ் தான், கறி தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் டிஃபன் ஈவினிங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கூப்பனா வித் கார் பார்க்கிங் தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னோடய டாப் லிஸ்ட்டை நான் சொல்லிட்டேன், வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த டாப் லிஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கோதுமை குருணை பாயசம் அப்படி இருக்காங்க, நான் கோதுமை குருணை பாயசம் சாப்பிட்டதில்லை. இதுவும் பாலாக செஞ்சுருக்காங்க, ஆனால் நல்லாயிருக்கு, நம்ம ஜவ்வரிசி பாயசம் மாதிரி தான், ஆனால் இது கோதுமை குருணையில் செஞ்சுருக்காங்க. ஓவரால் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த மீன் மட்டும் சாப்பிடலன்னு கமெண்ட் பண்ணுவீங்க தெரியும், வஞ்சிர மீன் வயிற்றில் இடம் இல்லை, அதுவும் அவனுங்க சாப்பிடுவாங்க. அவனுங்க மூணு பேர் இருக்காங்களே, அவங்க மூணு பேரும் அதை எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம், அது எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித்துக்கிறதுக்காக லைக் கமெண்ட் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஹேண்ட்லையும் ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.